தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் யூஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் நம்ம ஆன்லைன் வகுப்பு நடத்திட்டுருக்கோங்க. பிஜிடிஆர்பி எழுதக்கூடிய தமிழ் மற்றும் வணிகவியல், அதாவது தமிழ் காமர்ஸ், இந்த ரெண்டு பாடங்களுக்கும் நம்ம இணைய வழி வகுப்பு நடத்திட்டுருக்கோங்க. தமிழ் வகுப்பு நம்ம இப்போ தான் தொடங்கியிருக்கோம். வணிகவியல் வகுப்பு இன்னும் ஓரிரு வாரங்களில் நம்ம தொடங்க இருக்கிறோங்க. இதில் கலந்து கொள்ள விரும்புகின்ற நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையினை தொடர்பு கொள்ளலாங்க. இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறதுங்க யூஜிடிஆர்பிக்கு கொடுக்கப்பட்டிருக்க சிலபஸில் யூனிட் 5 அலகு 5 டாக்டர் வா சுபமாணிக்கம் அவர்களுடைய இரட்டை காப்பியங்கள் புத்தகம் கொடுத்துருக்காங்க, பாடநூலாக கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்திலிருந்து செய்திகளை தான் நம்ம சொல்ல போகிறோங்க. டாக்டர் வ.சுப.மாணிக்கம் எழுதிய இரட்டை காப்பியங்கள், அது வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை அடங்கியிருக்குதுங்க. பதிப்பகம் செல்லப்பா பதிப்பகங்க. இந்த நூல் எந்த பதிப்பகம் அப்படின்னா செல்லப்பா பதிப்பகங்க. இது நூல் கிடைக்கக்கூடிய புத்தக நிலையம் பார்த்திங்கன்னா மீனாட்சி புத்தக நிலையம் மதுரை, இங்கே வந்து இந்த நூல் கிடைக்குதுங்க. இந்த நூலில் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் குறித்த செய்திகள் மிகச் சுருக்கமாங்க, ரொம்ப அருமையாக தெல்லத்திலையும் மிகச் சுருக்கமாக இருக்குது. அந்த செய்திகளை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோங்க. ஒவ்வொரு காதை வாரியாக சுருக்கம் கொடுத்துருக்குறாங்கங்க. இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது மங்கள வாழ்த்து பாடல். முதல் காதை மங்கள வாழ்த்து பாடல். சரி, இந்த மங்கள வாழ்த்து பாடல் அப்படிங்கிற இந்த காதையில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, மிகச் சுருக்கமாக கொடுத்துருக்காங்க நூலில், அதை தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோங்க. அதாவது கடவுள் வாழ்த்துங்க, சோழனுடைய குடை போல திங்களை வணங்குவோம் அப்படிங்கிறாரு. சோழனுடைய திகிரி போல ஞாயிற்றை வணங்குவோம். சோழனுடைய கருணை போல மழையை வணங்குவோம். அப்படி திங்கள், ஞாயிறு, மழை மூன்றையும் வணங்கி பாடுறாங்க. அடுத்தது சோழனுடைய குலம் போலும் புகாரை வணங்குவோம், அதாவது காவிரி பூம்பட்டினம். இந்த புகார் எப்படிப்பட்டது, இந்த காவிரி பூம்பட்டினம் எப்படிப்பட்டது அப்படின்னாங்க. பொதியும் அந்த காவிரி பூம்பட்டின பொதிய மலை, புகார் நகரம் பொதிய மலை இமயத்துக்கு ஒப்பான சிறப்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நகரில் இருக்கக்கூடிய வாழ்ந்துக்கிட்டு வரக்கூடிய வணிகன் மாநாய்க்கன், அந்த மாநாய்க்கனுக்கு பிறந்தவள் தான் கண்ணகி. 12 உடையவள். அவளுடைய அழகு எப்படிப்பட்டது அப்படின்னா திருமகளுக்கும் அழகு வந்து திருமகளுக்கு ஒப்புமை, அந்த அருந்ததிக்கு அந்த கற்பும், ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாங்க நம்ம கண்ணகிக்கு. அடுத்தது பெண்களும் புகழக்கூடிய குணமுடையவள் கண்ணகி அப்படிங்கிறாங்க. இதே நகரில் வணிகன் மாசாத்துவானுக்கு பிறந்தவன் தான் கோவலன், 16 இவன் பார்ப்பதற்கு எப்படி இருப்பான் அப்படின்னா முருகன் போல அழகுடையவன், பெண்கள் பாராட்டும் இளைஞன். பெற்றோர் இசைவுப்படி இங்கே ரெண்டு பேருக்கும், அதாவது கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நிகழ்ந்தது. தீதின்றி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் அரச வாழ்த்தோடு மனவாழ்த்து பாடினர். இந்த செய்தி தாங்க மங்கள வாழ்த்து பாடல் அப்படிங்கிற இந்த காதையில் கொடுத்துருக்கக்கூடிய சுருக்கமான செய்திங்க. இரண்டாவது காதை மனையறம் படுத்த காதை. இதில் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்னா காதலர் இருவரும், அதாவது கோவலனும் கண்ணகியும், அந்த 7 மாளிகையில் 4 அந்த மணிக்கட்டில் மேலே அமர்ந்திருக்கிறாங்க. அப்படியே அந்த தென்றை நுகர்ந்து அவங்க அப்படியே ஆசையோடு அங்கே உட்காந்துருக்கிறாங்க. நிலாமுற்றம் ஏறி அந்த மலர் படுக்கையில் ஞாயிறும் திங்களும் போல் அணைந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. காதல் வயப்பட்ட கோவலன் கண்ணகியினுடைய இயற்கை அழகை மனமாற பாராட்டுறான். பொன்னே, மணியே, முத்தே, கரும்பே, தேனே, அமிழ்தே, இசையே அப்படின்னு அடுக்கடுக்காக பாராட்டுகிறான். கண்ணகி தனி சமையல் நடத்தி இல்லறம் செய்ய வேண்டும் என்று அவளை தனி மனைப்படுத்தி, அதாவது தனி வீடு வைக்கிறாங்க, தனி மனைப்படுத்தினால் கோவலனுடைய தாய். இம்முறையால் கண்ணகியினுடைய இல்வாழ்க்கை சில ஆண்டுகள் ஓடிற்று. இவ்வளவு தாங்க செய்தி. இது மனையறம் படுத்த காதையினுடைய சுருக்கமான செய்திங்க. அடுத்த காதை என்ன அப்படின்னா அரங்கேற்று காதை. இந்த அரங்கேற்று காதையில் என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா மாதவி காவிரி பூம்பட்டினத்தில் நாடக கணிகை குளத்தில் பிறந்தவள். சரி, ஆடல், பாடல், அழகு இந்த மூன்றும் குறைவர இருக்குது அவகிட்ட. அவள் கூத்து திறத்தை மன்னன் முன்னாடி அரங்கேற்றி காட்ட விரும்பிய ஆடலாசிரியன் என்ன பண்ணுறாங்க, ஒரு அரங்கேற்ற நிகழ்வு நடத்துகிறாங்க. நாடக நூலோர் வகுத்தபடி அந்த அரங்கம் அமைக்கப்பட்டதுங்க. தலைக்கோலை குளிர்பாட்டி மாலை அணிந்து பட்டத்து யானையினுடைய கையில் கொடுக்குறாங்க. அதனை அரசனிடம் பெற்ற கவிஞன் அந்த நகரை வளம் செய்து அரங்கில் வைக்கிறான்.
மாதவி வழக்காலை முன்வைத்து அரங்கில் ஏறுறா. ஆடி முதிர்ந்த தோரிய மகளிரும் அப்படியே ஏறுறாங்க. நன்மை புலிக தீமை நீங்குக அப்படின்னு தெய்வ பாடல் பாடுறாங்க. இசைக்கருவிகள் யாவும் இசைக்க மாதவி மங்களமான பாலைப்பண்ணை பாடி தேசிக கூத்து வடுகு கூத்து இந்த கூத்துக்களை எல்லாம் ஒரு பொற்பூங்குடி ஆடினால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆடி காட்டுறா. ஆடி காட்டி அந்த வேந்தனிடமிருந்து தலைக்கோள் பட்டமும் 1000 பொன் கழஞ்சு பொன் மாலையும் பெறுகிறாள். இந்த மாலை 1008 கழஞ்சு பெருமதிப்புடையதுன்னு சொல்லி இதனை வாங்குவார் யாரோ அவனுக்கு மாதவி உரியவன் அப்படின்னு சொல்லி நகரத்து இளைஞர்கள் எல்லாம் நடமாடக்கூடிய வீதியில் விற்பது போல் நிற்கும்படி இந்த கூணியை அனுப்புகிறான். கூணியை தோழி கூணியை மாதவியின் தாய் நிறுத்துறா. கோவலன் அந்த பொருளை கொடுத்து மாலையை வாங்கி மாதவி வயப்படுகிறான். தனக்கு ஒரு கற்புடை மனைவி இருக்கிறாள் என்பதையே அவன் மறந்து விட்டான். இதுதாங்க அரங்கேற்று காதையில் சொல்லப்படக்கூடிய சுருக்கமான செய்தி. இப்போ இந்த காணொளியில் நம்ம மங்கள வாழ்த்து பாடல், மனையறம் படுத்த காதை, அரங்கேற்று காதைன்னு 3 காதையிலும் இருக்கக்கூடிய செய்திகள் நம்ம டாக்டர் வா சுப மாணிக்கம் அவர் எழுதிய இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிற நூலில் என்ன இருக்கோ அந்த கதை சுருக்கத்தை தான் இப்போ நம்ம சொன்னோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பாருங்கள். தொடர்ந்து இந்த 30 காதைகளையும் மிக சுருக்கமாக இவர் இதில் இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அது மிகுந்த பயனுடையது. ஏன்னா தேர்வுக்கு நம்ம போர்டு இதை தான் கொடுத்துருக்கு, இந்த நூலை தான் அவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற செய்திகளை நம்ம படுத்துக்கொள்வது தான் சால் சிறந்தது. தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.